ஹலோ மை டியர் குட்டீஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான ஆஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் வரப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும் தான் இருக்குது. என்ன இங்கிலீஷ் மீடியத்துக்கு இல்லையா, தமிழ் மீடியத்துக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு வேணால் உங்களுக்கு நான் பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் அனுப்பிடுவேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதிலேயே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். அண்ட் நம்மளுடைய கௌதம் சேனலில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கப்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன் திஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்ஸ்மாக வரப்போது. ஸோ மறக்காம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு 60 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுத பாருங்கப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சூசிட்டு மேட்ச்சிட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஃபில்லிங் இந்த மேட்ச் இதிலேயே உங்களுக்கு 20 மார்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ்லேயே வந்துருப்பா. அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் டிபி மேப் இதிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 முப்பது மார்க் 1 மார்க்லேயே வந்துடும். மீதி ஒரு 2 மார்க் ஒரு 10 2 3 எழுதுவீங்க, 8 எழுதுவீங்க. அண்ட் 5 மார்க்ஸ் ஒரு 2 எழுதுவீங்க. இதுதான் உங்களுக்கு ஆஃபீஷியல் பேட்டர்ன்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாருங்கள், சூசிட் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூ மேடு கிறிஸ்டி ஆர்டர் ப்ராப்புலர் இன் இந்தியா. அப்புறம் த சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால்டு ரக்ஸா சேஃப் டிரைவ் இஸ் அ டிவைஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் செயின் இன் த வேர்ல்டு ட்ராக்ஸ் ஆர் டேஷ் பேமெண்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் சூசிட்டு பார்த்துட்டிங்களா. ஆன்சர்லாம் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஃபிலப்ஸ் பாருங்கள். ஃபிலப்ஸ் அதே மாதிரி தான், சேம் 5 ஃபிலப்ஸ். இது உங்களுக்கு சூசிட் கிடையாது, நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். நீங்கள் படிச்சிருந்தால் போதும், புக் பேக் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்படியே பாருங்க, ஒவ்வொன்றா பாருங்க, லைன் பை லைனாக பாருங்க ஃபிலப்ஸு. ஓகேங்களா, பார்த்தாச்சா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேட்ச்சிட்டு பாருங்கள். அதே மாதிரி அங்கேயே கீழே இருக்குது மேட்ச்சிட்டு, காலம் 1 காலம் 2 அப்படி மேட்ச்சிட்டு பார்த்தாச்சா. பாருங்கள் அப்படியே லைனாக ஆன்சர் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படியே உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, மேட்ச்சிட்டு பார்த்தாச்சா. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 1 மார்க் தான். இதுவும் உங்களுக்கு சர்க்கிள் தாடுவோன்னு விட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. சர்க்கிள் தாடுவோன்ட்டு கரெக்டாக நீங்கள் எது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ, எந்த வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அதை சர்க்கிள் பண்ணி எழுதுங்க. அதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு அடுத்து உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் 10 கொடுத்து அதில் நீங்கள் 8 எழுதினா போதும். எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அட்டன் பண்ணி எழுதுங்க. எல்லாமே சிம்பிள் தான் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளைன் உமன் ரைட்ஸ், வாட் இஸ் மார்க்கெட்டு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், எல்லாம் சிம்பிளாக இருக்கலாம். கொஞ்சம் எழுதிக்கோங்க, கரெக்டாக நீங்கள் ஈஸியாக மார்க் வந்துடும். ஓகேவா, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும்ப்பா. அண்ட் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக 5 பேஜ் 10 பேஜ் எழுத தேவையில்ல, 2 பேஜ் எப்படி சொல்கிறது, ஒரு 4 லைன் 5 லைன் அந்த மாதிரி எழுத தேவையில்ல. 2 மார்க் பொறுத்திருக்கும் அந்த 2 லைனில் அந்த கீவேர்டு இருந்தால் போதும். நீங்கள் அதை எழுதினா போதும், உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். ஓகேவா, சப்போஸ் அந்த கொஸ்டினே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கீவேர்டு எனக்கு எதுவும் தெரியலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 3 லைன் எழுதிவீங்க. 2 மார்க்ஸ் ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 10 2 மார்க் இருக்குது. ஓகேவா, பார்த்துட்டீங்களா. ஓகே, பார்ட்டிங் நினைக்கிறேன். அடுத்தபடியாக பாருங்கள், உங்களுக்கான டிபி. ஓகேவா, மொத்தம் 2 கொடுத்தாங்க, 2 மணிக்கு கட்டாயம் அட்டர் பண்ணி தான் ஆகணும். ஃப்ளட் அண்ட் சைக்ளோன் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராக்கி மவுண்டன் அண்ட் அப்பால்சியன் மவுண்டன். ஓகேவா, இந்த 2 மணி நீங்கள் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். 4 மார்க் ஓகேவா. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கான 5 மார்க்ஸ் பா இதெல்லாம் சாய்ஸு. ஒன்று ஏ ஆப்ஷன் எதிரும், பி ஆப்ஷன் எதிரும், மொத்தம் 3 5 மார்க்ப்பா. மொத்தம் 6 கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் பண்ணால் நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி கன் டைம் எழுதி ஆகணும். ஓகேவா, அதை விட்டுட்டு நான் ஒன்லேயே 2 எழுதான சொன்னால் அப்படிலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்றில் கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா, மொத்தம் 15 மார்க் உங்களுக்கு. ஓகேவா, அடுத்தபடியாக பாருங்கள், உங்களுக்கான ஆக்டிவிட்டி. ஸோ அது நீங்கள் ஓனால் தரது தான். இது கொஞ்சம் மைமைண்ட் இருக்குது. ஸோ பிடிஎஃப் கொஞ்சம் மைமைண்ட் இருக்குப்பா. மற்றபடி வீடியோஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக தான் இருக்குது. நான் படிச்சு காட்டுறேன் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த நேம் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 எசென்ஷியல் கமோடிஸ் தட் யூஸ் இன் அவர் டெய்லி டூ டேஸ் லைஃப். ஓகேவா, நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓனாவது தான். ஓகேவா, அண்டு கடைசியாக பாருங்கள், மேப் ஒர்க்கு. ஓகேவா, மேப் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மேப் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மேப்பில் வேர்ட்ஸ்னால் கொஞ்சம் தெரியல, மை மைண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு இதை டைப் பண்ணி உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்னால் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த மேப்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமில் எப்படி வேணால் கேட்பாங்க, மாத்தி கூட கேட்பாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும் இந்த இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன். எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க பப்ளிக் ஆனுவல் எக்ஸாம்ஸில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ நல்லபடியே படிங்க, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வேறு டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள, கண்டிப்பாக கமெண்ட்ஸ்னால் அந்த டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எல்லா டவுட்ஸ் நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்முடைய கௌதம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மேட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அப்படியே இந்த வீடியோ கிளியர் பண்ணால் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் உங்களுக்கு அதுதான் வரப்போது. நீங்கள் 8th போவீங்க, 9th போவீங்க, 10th போவீங்க. அண்ட் உங்களுக்கு பேப்பர்லாம் எப்படிலாம் உங்களுக்கு திருத்துவாங்க. அண்டு நீங்கள் 8th போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு லீவ்ல எத்தனை நாள் லீவ் விடுறாங்க. ஸோ லீவ் அதிகமாகுமா கம்மியாகுமா அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோவை ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.